ரோஜா சரியல அடுத்தது என்ன பிரமோளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரோஜாவும் அர்ஜுன் சாரும் எக்கார்த்த கொண்டும் பூஜாவுக்கும் அஸ்வினுக்கும் சொத்தை எழுதி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க இந்த சொத்து வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் குடும்பமே கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடும் இதுக்கப்புறம் இந்த புருஷோத்தம்மனும் சொத்து தான் கைக்கு வந்துடுச்சு இனி எதுக்காக இந்த குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்வினை பிரித்து கூட்டிட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்காகவே நம்ம ரோஜாவும் சரி அங்கே வீட்டில் இருக்க கல்பனம்மா அன்னபூர்ணி பாட்டியும் சரி யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இதை வந்து எப்படியாவது அது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜேஎஸும் அணுவும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க கேட்டால் நான் பூஜாக்காகவும் அஸ்வினுக்காகவும் தான் வந்திருக்கோம் ஸோ இதை கேஸ் எடுத்து அங்கே நடத்த போகிறோம் முறைப்படி அவங்களுக்கும் சொத்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேச போகிறாங்க ஸோ என்ன விஷயம்னா வீட்டில் இந்த பாலு யசோதா கண்டிப்பாக அர்ஜுன் சாரும் ரோஜாவும் இல்லை நீங்கள் வந்து இந்த வீட்டில் கலாட்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்காகவே இந்த ஜேஎஸும் அணுவும் கிளம்பி வந்து இந்த இடத்துல அன்னபூர்ணி பாட்டியும் கல்பனாமும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கும்போது தான் கரெக்டான சமயத்தில் அர்ஜுன் சாரும் உள்ள நுழைய போறாரு இதை கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அங்கே நடக்கிறதே வேறு லெவலாக இருக்க போகுது சொத்து எதுக்காக எழுதி கொடுக்கணும் நீங்கள் எதுக்காக உங்கள்கிட்ட யார் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்க போகிறாங்க இதுக்கு பூஜா வந்து நான் தான் சொன்னேன் நான் தான் எனக்காக இந்த வக்கீலை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பூஜா ஒரு பக்கம் பேச போகிறாங்க ஸோ இது அஸ்வின் என்ன சொல்ல போகிறாங்கன்னா பூஜா என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு மட்டும் தான் அவங்க சரின்னு சொல்ல போகிறாங்களே தவிர சுயமாக எதுவும் சிந்திக்கிற மாதிரி கிடையாது ஸோ இதனால் நம்ம அர்ஜுன் சாருக்கும் நம்ம அஸ்வினுக்கும் பயங்கர சண்டையை முட்டிக்க போகுது இதை அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து அடிதடி நடக்க போகுது எதுக்காக அஸ்வின் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனையே இருக்காது ஸோ பூஜா தான் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க இந்த அணு ஜெயஸை பற்றி நல்லாவே தெரியும் இந்த பூஜாவுக்கும் தெரியும் அதை விட அஸ்வினுக்கும் நல்லாவே தெரியும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை குழப்பம் பண்ணுறீங்க இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக அவங்க பேச்சு கேட்கணும் ஸோ இதெல்லாம் வந்து சீக்கிரமாக மாறணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த சொத்து விவகாரத்தில் நம்ம அர்ஜுன் சாரும் சரி ரோஜாவும் சரி இதுக்கு சரியான முடிவு தான் எடுப்பாங்களே தவிர தேவையில்லாமல் சொத்தை எழுதி கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பாலு யசோதாவை எப்படியாவது அடித்து வெளியே துரத்தணும் ஏன்னா அவங்க இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஸோ தெரிஞ்சுக்கிட்டே இவங்களை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் தான் ஸோ அவங்கள வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கும் ஸோ பிரச்சனையும் கொஞ்சம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுதுன்னு மஜின் சார் ரோஜாவும் இந்த சொத்து பிரச்சனையில் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் சார் நம்ம ரோஜா நிலைமைக்கு காரணமானவங்களும் ஒரு ஒருத்தராக பழி வாங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த ஜேஎஸும் அணுவும் சேர்ந்து தான் நம்ம ரோஜாவுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அவங்களும் சேர்ந்து தான் நம்ம ரோஜாவையும் அந்த குழந்தையும் கொல்லை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் வந்து அவங்களை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு டார்கெட் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ஜேஎஸும் அணுவும் நம்ம ரோஜா விஷயத்துல தொடர்பு படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அன்னைக்கு நம்ம சந்திரகாந்தா மேடமும் அர்ஜுன் சாரும் போகும் போய் அந்த பீச்சில் ஃபாலோ பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் கும்பல் சேர்ந்து தான் இந்த நிலைமைக்கு நம்ம ரோஜாவுடைய நிலைமையே இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம அர்ஜுன் சார் இந்த பாலுடைய மொபைல்ல சில வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சு இன்னும் கொலவெறி அதிகமாகி அவரே வந்து பழி வாங்குறதுக்காக களத்தில் இறங்கியிருக்காரு இதை ஜெஸ்ஸி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கு எல்லாமே டிமிக்கி கொடுத்துட்டு எந்த ஆதாரமும் கையில கிடைச்சாலுமே அது எல்லாத்தையுமே உடச்சி வெளியே தான் இருக்காரு ஸோ கண்டிப்பா வெளியே இருக்கிற பிரச்சனையை எப்படி சூப்பரா சுமூகமா முடிச்சிட்டு இருக்காரோ ஆதாரம் இல்லாமல் அதே மாதிரியே வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சீக்கிரமா நம்ம அஜுன் சார் தான் போறாரு ஸோ அடுத்து சுவாரஸ்யமான அடுத்தடுத்து விஷயங்கள்லாம் நமக்கு ரோஜா சீரியல் நடக்க போகுது கண்டிப்பா நம்ம ரோஜாவுக்கு இனி எந்த ஆபத்தும் நெருங்கக்கூடாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வீட்டில் இந்த சொத்துக்காக குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய முயற்சிகள் பண்ண போறாங்க நம்ம ரோஜா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க